போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இறைவா. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களையே திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரே உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இறைவா. போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இறைவா. ஆண்டவர் அயல் நாட்டாரே பாதுகாக்கின்றார், அனாதை பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் ஆதரிக்கின்றார். போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இறைவா. போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இறைவா. சியோனே உன் கடவுள் என்றென்றும், எல்லா தலைமுறைகளுக்கும் ஆசி செய்வார். போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இறைவா. போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இறைவா. ஆமாண்டவரே, இயேசுவே எங்களை நிறைவாக ஆசீர்வதியும் தகப்பனே, திவ்ய நறுக்குறனே நாதரே, நீர் பிரசன்னமாயிருந்த ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்ப மக்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும், எங்கள் பிள்ளைகளை, கணவர், தாய், தந்தை, உற்றார், உணவர்களை கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் இறைவா. எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டாரையும் பாதுகாக்கின்றார், அநாத பிள்ளைகளையும் கண் பெண்களையும் ஆதரிக்கின்றார். சியோனே உன் கடவுள் என்றென்றும், எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் என்று சொன்னீரே. எங்களை ஆசீர்வதியும் இறைவா. எப்பொழுதும் என்றென்றும் நீரே எங்கள் கடவுள், எங்கள் மிசியா ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தருளும் தகப்பனே. அநேக வெளிநாட்டிலே வேலை செய்திருக்கிற அநேக மக்கள் ஆண்டவரே, அநாதை பிள்ளைகளும் கை பெண்களையும் ஆதரிக்கிறார் என்று சொன்ன தேவனே, அங்கு ஏராளமான மக்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாட்டிலும் வந்து சேர முடியலையே, எங்கள் சொந்த நாட்டில், நாங்கள் பிறந்த நாட்டில் வந்து சேர முடியலே என்று சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அநேக மக்களை கண்ணோக்கி பாரு. அவர்கள் நல்லபடியாக சுகபத்திரமாக வர கிருபை செய்தலும் தகப்பனே. சியோன்லிருந்து உனக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று சொன்னீரே அப்பா. எங்களை நிறைவு ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தெய்வமே. ஆமென். பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்
வளர்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக இனியக தேவன் வாழ்கவே. சுதிக்குரிய பரிசுத்த பரமன்.